இந்த கூண்டு எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சைடில் மட்டும்தான் கதை வச்சிருக்கிறோம் இதில் மொத்தம் நாலு கூண்டு இருக்குது இதனோட காலோட உயரம் மட்டும் ரெண்டு அடி ஒரு கூண்டோட உயரம் அடி இன்னொரு கூண்டோடய உயரமும் அடி ஒரு கூண்டிலேருந்து இன்னொரு கூண்டில் மேல் கீழ் கீழ்கூண்டில் விழக்கூடிய கோழியோட வேஸ்ட்டு கூண்டு மேலே விழாமல் இருக்கிறதுக்காக நடுவில் ஒரு தடுப்பு வைக்கிறதுக்காக சைடில் ஒரு ஸ்லாட் வச்சுருக்குறோம் அதில் பழக தட்டை மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பன்னெண்டு தனித்தனி கூண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடாப்பு செய்கிறது எப்படி அப்படின்னு அதனோட அளவீடுகள்லாம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு தான் இந்த கூண்டும் செஞ்சுருக்குறாங்க அந்த பன்னெண்டு கூண்டுக்கும் மொத்தமாக பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆச்சு ஆனால் இந்த நாலு கூண்டுக்கு மட்டுமே ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்குது நிறைய நண்பர்கள் இந்த கூண்டோட விலையை கேட்டுட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆமாம் காஸ்ட்லியாக தான் இருக்குது ஆனால் கோழிகள் அல்லது முயல்களோட பாதுகாப்பாகிறது போது அதுக்கு இந்த செலவு சரிதான் தோணுது மேலும் பக்கவாட்டில் எல்லாம் ஒன் பை ஒன் இன்ச்சு மெஸ்ஸு தான் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுனால முக்கால் இன்ச்சு பைப்பு வச்சு உள்ளுக்குள்ளேயே கோழிகளுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது காற்றோட்டமும் அதிகமாக இருக்கும் இந்த எல்லாம் ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் இருக்கிறதுனால இதை நான் நாட்டுக்கோழி வளர்ப்புக்கும் பயன்படுத்திக்கலாம் அல்லது கொட்டகை கோழி வச்சு முயல் வளர்ப்புக்கும் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு முந்தின வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதையும் மூர்த்தி அவங்களோட டீம் தான் செஞ்சிருக்காங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க